ஹாய் ஹால், இன்றைக்கி ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் டெலஸ்கோப்புன்னா வைணு பாப்பு அப்சர்வேட்டரி தான் நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து எங்கே இருக்குன்னா ஜவாதி ஹில்ஸ் ஆலங்காயம் காவலூரில் இருக்குது. ஸோ காவலூர்னாலே எல்லாருக்கும் தெரியும் லார்ஜஸ்ட் டெலஸ்கோப்புன்னா. ஸோ ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த டெலஸ்கோப் போகிறதுக்கு நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போகிற வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் இங்கே ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது ஒரு 6-inch டெலஸ்கோப் அப்சர்வேட்டரி லேப்னு சொன்னாங்க. ஸோ போகிற வழியில் நிறைய அப்சர்வேட்டரி லேப்ஸ் இருக்குது, இன்ச்சஸ் வைஸ் டிஃபர் ஆகுது. ஸோ நாங்கள் அப்படியே போயின்னு இருக்கும்போது ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக செடிங்க மரங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வைணு பாப்பு அப்சர்வேட்டரி வந்து யார் ஓன் பண்ணுறாங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் ஐஐடி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்ன்ற ஐஐடியில் இருக்கிறவங்க தான் இதை வந்து ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது யார் கட்டினதுன்னா எம்கே வைணு பாப்புன்றவர். இவர் இதை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இவர் இறந்ததுனால இவரோட இதுக்கு இந்த இடத்தோட பேர் வந்து வைணு பாப்பு அப்சர்வேட்டரின்னு அவர் பேரே வச்சுட்டாங்க. இந்த டெலஸ்கோப் வந்து ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் டெலஸ்கோப். இதோட இன்ச் வந்து 93-inch டெலஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதோட டெலஸ்கோப்போட ஒர்க் என்னென்னா ஆப்டிக்கல் டெலஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போக போக நிறைய பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து இதுவும் ஒரு 1-inch டெலஸ்கோப் தான். நாங்கள் ஆனால் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணல. ஒரு குரூப் ஆஃப் ஒரு பீப்புள் மட்டும் ஒரு 30 பீப்புள் மட்டும் ஒரு பேட்சாக கொண்டு போகிறாங்க. செக்யூரிட்டி தான் கூட்டிகிட்டு போகிறாரு அந்த 93-inch டெலஸ்கோப்புக்கு. போகிற வழியில் ஃபுல்லாகவே செடிங்க மரங்கள் ஏதோ ஈவினிங் வாக்கிங் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு செமினார் எடுக்கிறாரு, ஒரு சார் வந்து செமினார் எடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நைட்டில் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். இதுவும் ஒரு குறிப்பிட்ட 1-inch டெலஸ்கோப் தான். ஆனால் இங்கே நாங்கள் போகலை. நெக்ஸ்ட்டு 93-inch 101 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். ஆக்சுவலாக இதுதான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இது இல்லைம்மா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த சார் சொன்னார், நாங்கள் வந்து இது இந்த நாங்கள் இவ்வளோ தூரம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கோ சரி இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் ஒரே ஒரு சின்ன பல்ப் லைட்டு கூட நாங்கள் போடலை. நைட் நாங்கள் வந்தால் கூட டார்ச் லைட் வச்சுருந்தா நாங்கள் வருவோம் எப்போவுமே. அவ்வளோ அந்த பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெலஸ்கோப்புடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம். ஸோ நாங்கள் போகிற வழியிலே நிறைய மங்கீஸ்லாம் இருந்துச்சா, அது தர்ஷனா அது கூட பார்த்துட்டு ஒரே விளையாடிட்டு இருந்தா. அதுக்கிட்ட இல்லை, சும்மா எங்க கூட விளையாடிட்டுருந்தாமா பாரு குரங்கு குரங்குன்ட்டுன்னு விளையாடிட்டு இருந்தா. ஃப்ளவர்ஸ்லாம் கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த அப்சர்வேட்டரி ஆண்டி நிறைய ரோசஸ்லாம் வளர்த்து வச்சுருந்தாங்க. இந்த அப்சர்வேட்டரி டெலஸ்கோப் போகும்போது ஒரே ஒரு லைட் கூட இருக்காதா நைட்டில். நைட்டில் இவங்க ஒர்க் பண்ணும் போதே டார்ச் லைட் வச்சுருந்தான் போவாங்களாம் ஃபுல்லாகவே. அவ்வளோ வந்து செக்யூர்டாக வச்சுப்பாங்களாம் அந்த டெலஸ்கோப். இதுதான் நாங்கள் போன இடம், 93-inch டெலஸ்கோப், லார்ஜஸ்ட் ஏஷியாலே லார்ஜஸ்ட் டெலஸ்கோப். ஆக்சுவலாக இதோட ஒர்க்கிங் சிஸ்டம் அவங்க வந்து செமினார் மாதிரி எங்களுக்கு எடுத்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக நாங்கள் வந்து அங்கே போனோம். உள்ளே போகும்போது ஒரு 5-6 ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. லிஃப்ட்டும் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் நடந்து தான் போனோம். இதான் வைணு பாப்பு டெலஸ்கோப்புன்ற இந்த அந்த லார்ஜஸ்ட் டெலஸ்கோப்போட பேர். சரி, நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய ஃபோட்டோஸும் ஃப்ரேம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இவங்கெல்லாம் கட்டினது. இது கீழே வந்து லேபுன்னு சொல்கிறாங்க. அந்த டெலஸ்கோப் வந்து ரெடி பண்ணி அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் லேப் மாதிரி சொன்னாங்க. கீழே வந்து மெயின்டெனன்ஸ் லேப் மாதிரி வச்சுக்கோ, நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். டெலஸ்கோப்க்கு எதனா ப்ராப்ளம் இருந்தால் கூட நாங்கள் கீழே தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த டெலஸ்கோப் வந்து எதுக்கு வச்சாங்கன்னா இது வந்து எது பேஸ் பண்ணினா ஆப்டிக்கல் டெலஸ்கோப் சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் உள்ளே போனால் டெலஸ்கோப்னா நம்ம மேலே போயிட்டு நைட்டில் பார்த்தோன்னா சன்னு மூணு மார்ஸ் ஜூபிட்டருன்னு நிறைய பிளானட்ஸ் பார்ப்போம் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிருப்பேன். ஆக்சுவலாக அதுதான் இல்லை. அங்கே வந்து மேலே போய் அந்த டெலஸ்கோப் எது ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே வந்து இது ஒரு வைணு பாப்பு அவர் தான் அவர் இந்த இது கட்டினவர். எதுக்கு இந்த டெலஸ்கோப் ஒர்க் ஆகுதுன்னா ஸ்டார்ஸோட லைட்ஸ் ஸ்பெக்ட்ரம் கேலக்ஸி அதோட லைட்ஸு அதெல்லாம் மெஷர் பண்ணுறது. ஸ்டாரோடைய ஃபாதர் யார், சன் யார், அது எப்போ பர்த் ஸ்டாரா இல்லை டெத் ஸ்டாரா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சுவலாக அந்த டெலஸ்கோப்போடைய ஒர்க்காக. ஆக்சுவலாக இது இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி கட்டும் போது எடுத்திருந்த ப்ராசஸ் இது.
அந்த டோம் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து டெலஸ்கோப் வந்து ஓப்பன் ஆகி உள்ளே போகும். இதுதான் ஃபுல்லாக ஆக்சுவலாக அந்த என்ட்ரன்ஸ் டெலஸ்கோப் போகிறதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எங்கள் எல்லோரையுமே உட்கார வச்சுட்டாங்க. ஸ்லிப்பர்ஸ்லாம் நாட் அலவுட். ஸ்லிப்பர்லாம் போடாமல் ஒரு டஸ்ட்டு கூட வரக்கூடாது, இல்லைன்னா அஃபெக்ட் ஆகிடும் டெலஸ்கோப்புக்கு. இதுதான் வந்து அந்த டெலஸ்கோப். அது வந்து அவங்க டோம் ஓப்பன் பண்ணால் டெலஸ்கோப் வந்து உள்ளே வெளியே போகும். இருங்க நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குல்ல, இங்கே சென்டர் பார்ட் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க, ரெண்டாக விரியும். விரிஞ்ச உடனே இந்த டெலஸ்கோப் வந்து வெளியே போகும். ஆக்சுவலாக எங்களுக்கு ஓப்பன் பண்ணி தான் காமிச்சாங்க, டெலஸ்கோப்போட ஒர்க்கிங் சிஸ்டம்லாம் காமிக்கல. ஏன்னா அதில் இருக்கிற ஒரு மிரர் வந்து ரொம்ப 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 செக்யூர்டாக வச்சுக்கணுமா, அதில் ஒரே ஒரு ட்ரெஸ்ட் பட்டாலும் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுமா. ஸோ அதுதான் அந்த சர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இந்த டோம் இந்த டெலஸ்கோப் வந்து எதுக்கு ஓப்பன், அப்புறம் என்னென்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் இதோட ஒர்க்கிங் சிஸ்டம்லாம் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக காமிச்சாங்க. இந்த டோம் அந்த டோம் ஓப்பன் பண்ணோடனே இந்த டெலஸ்கோப் வந்து அப்படியே அந்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே ரோல் ஆகி ஓப்பன் ஆகி வெளியே போகும். பாருங்கள் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அந்த இது, அந்த வெளியே ஓப்பன் பண்ணிட்டால் இந்த டெலஸ்கோப் வந்து வெளியே போகுமா, ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு அது விரியுது பாருங்கள். அந்த அது ஓப்பன் பண்ணால் நைட்டில் வந்து அந்த ஸ்டார்ஸ் எந்த பொசிஷனில் அந்த ஸ்டார் இருக்கோ அந்த பொசிஷனுக்கு டெலஸ்கோப் வச்சு அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்களாம். ஆக்சுவலாக இதுதான் அங்கே பண்ணுறதே. நிறைய சேனல்ஸ் வந்து இங்கே மார்ஸ் இருக்குது, பிளானட்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நிறைய ஏமாந்து வந்து தான் நிறைய பேர் இங்கே செமினாரில் வந்து சொன்னாங்களாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, லிஃப்ட் மாதிரி இருக்குது, அதுவே மேலே தூக்கி அங்கே நின்று க்ளீன் பண்ணிட்டு அப்படியே கீழே இறக்கிடுவாங்க. கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து அந்த டெலஸ்கோப்கான மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு லேப் இருக்குது. ஸோ அங்கேயே எல்லாத்தையும் இப்படியே கீழே போயிட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து எல்லாமே இதே ரூம்லேயே வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, யாரும் ஏமாறவும் தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த ஒர்க்கிங் சிஸ்டம் எப்படி பண்ணுறாங்க இது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிக், ஒரு பிளானட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக இருக்கும் இங்கே. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோன்ட்டுன்னு அந்த ஏரியல் வியூ காமிச்சாங்க, வைணு பாப்பு அப்சர்வேட்டரியோட வியூ காமிச்சாங்க எங்களுக்கு. ஸோ அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க இதில், அவங்களோட ஒர்க்கிங் என்ன, அவங்களோட ரிசர்ச் என்ன, அந்த ஸ்டாரோட ஸ்பெக்ட்ரம்ஸு, மார்ஸோட லைட்ஸு, இது எல்லாமே வந்து எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் இந்த ஃபுல் வீடியோவும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டென் டு சம் கிச்சன்.